ஆர்தர் கானன் டாயில் அவர்கள் எழுதிய தி மெமோர்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் புத்தகத்திலிருந்து மிகவும் சுவாரஸ்யமான தி ரெசிடென்ட் பேஷன் கதையை தான் கேட்க போகிறோம். என்ன, கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? நாள் முழுதும் மழை பெய்துகிட்டு இருந்தது. டாக்டர் வாட்சன் குளிர்காயும் நெருப்புக்கு பக்கத்தில் அவரோட நாற்காலியில் குளிருக்கு இதமாக சுருண்டு உட்கார்ந்துருந்தார். ஹோம்ஸ் வாட்சனுக்கு குறுக்க ஒரு நாற்காலியில் எதிலும் நாட்டம் இல்லாமல் உட்கார்ந்துருந்தாரு. அவருக்கு துப்பு தொலைக்க வழக்கு கிடைக்கலன்னா இப்படி தான் முற்றிலும் மந்தமாயிடுவார். டாக்டர் வாட்சனோட வங்கி கணக்கில் சிறிதளவு தொகை தான் மீதம் இருந்தது. அதனால் அவர் விடுமுறையை தள்ளி போட்டிருந்தார். ஹோம்ஸ் சொன்னார், நீங்கள் சரிதான் வாட்சன், அது சண்டையை தீக்கிறதுக்கான ஒரு மோசமான வழின்னு. டாக்டர் வாட்சன் ஆமாம் சரிதான்னு பதில் சொல்லிட்ட பிறகுதான் ஹோம்ஸ் தனது மனசில் ஓடுற எண்ணங்களை படிச்சுட்டதை உணர்ந்து திகைச்சு போனார். நீங்கள் இதை எப்படி பண்ணீங்க ஹோம்ஸ்னு கேட்டார். நான் ஒரு வார்த்தை கூட பேசலை, இருந்தாலும் நீங்கள் என் எண்ணங்களை சரியாக படிச்சிட்டீங்களே. ஹோம்ஸ் வாய் விட்டு சிரிச்சிட்டு பதில் சொன்னார், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளை தூக்கி எறிஞ்சிங்க, அப்புறம் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்துட்டீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் வெறுமையாக உட்காந்துருந்தீங்க, புதுசாக ஃப்ரேம் போட்ட ஜென்ரல் கார்டனோட புகைப்படத்தை பார்த்தீங்க, அப்புறம் ஏதோ யோசிச்சிங்க, புத்தகங்களுக்கு மேலே இருக்க ஃப்ரேம் போடாத ஹென்ரி வார்ட் பீச்சரோட புகைப்படத்தையும் பார்த்தீங்க. நீங்கள் சுவரை பார்த்து யோசித்தப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு எனக்கு தெரியும். ஹென்ரி பீச்சரோட புகைப்படத்தையும் ஃப்ரேம் போட்டிருந்தா அது சுவரில் ஜென்ரல் கார்டன் படத்துக்கு பக்கத்தில் இடம் பிடிச்சிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க. அப்புறம் உங்கள் கண்கள் மறுபடியும் பீச்சரோட புகைப்படத்துக்கு போச்சு. நீங்கள் அவரோட குணாதிசயங்களை பற்றி யோசிச்சிங்க, அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி யோசிச்சிங்க, இறுதியாக நீங்கள் அவர் எந்த விஷயத்துக்கு பிரபலமானவரோ அதை பற்றி யோசிச்சிங்க. அவர் உள்நாட்டு போரில் வடக்கு பகுதியின் சார்பாக ஒரு பணியை மேற்கொண்டார். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றின உங்கள் உணர்வுகளை ஏற்கனவே எங்கிட்ட தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கீங்க. நாட்டின் பெரும்பாலான மக்கள் அவரை அதிருப்தியோடு தான் வரவேற்றாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் பதட்டப்பட்டீங்க, அதான் நான் சொன்னேன் நீங்கள் உள்நாட்டு போரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. இரண்டு தரப்பினரும் போரில் தைரியமாக இருந்தாங்க, மற்றும் அது சண்டையை தீர்ப்பதற்கான மோசமான வழி. அந்த இடத்துல தான் நான் குறுக்கிட்டு என்னோட கண்டறிதலை சொல்லி உங்களை ஆச்சரியப்படுத்தினேன். இப்போ ரொம்ப எளிமையாக தெரியுதுல்ல, வாங்க நம்ம லண்டன் வழியாக கொஞ்சம் தூரம் காலார நடந்துட்டு வரலாம். டாக்டர் வாட்சனுக்கும் ரொம்ப சலிப்பாக இருந்ததுனால அவரோட நாற்காலியிலிருந்து எழுந்து ஹோம்ஸ் கூட போக ஆர்வமாக இருந்தார். அவங்க திரும்பி வரும்போது 10 மணி. அவங்க வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி இருந்தது. ஹோம்ஸ் தன்னை சந்திக்க வந்திருப்பது யாருன்னு பார்க்க ஆவலாக விரைந்து போனார். நம்ம கிட்ட ஆலோசனை கேட்க ஒரு டாக்டர் வந்திருப்பதா ஹோம்ஸ் சொன்னார். உள்ள வெளிரிய முகத்தோட ஒருத்தர் கவலையாக உட்கார்ந்திருந்தாரு. ஹோம்ஸ் அவரை பார்த்து, மாலை வணக்கம் டாக்டர்னு சொன்னார். நீங்கள் சில நிமிடங்களாக தான் இங்கே வந்து காத்திருக்கீங்கன்னு என்னால் பார்க்க முடியுதுன்னு சொன்னார். அந்த டாக்டர், நான் வந்து சில நிமிடங்கள் தான் ஆகுதுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு ஹோம்ஸ், மெழுகுவத்தி கொஞ்சம்தான் எரிஞ்சிருக்கு, அதை வச்சு தான் சொன்னேன்னு சொன்னார். எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில் உட்கார்ந்தாங்க. டாக்டர் சொன்னார், என் பேர் டி பெர்சி ட்ரெவலன், நான் 403 ப்ரூக் தெருவில் வசிக்கிறேன். டாக்டர் வாட்சன் அவரை குறுக்கிட்டு, நீங்கள் நரம்பு புண்கள் பற்றிய ஒரு சிறிய கட்டுரையின் ஆசிரியர் தானேன்னு கேட்டார். டாக்டர் பெர்சி மிகவும் மகிழ்ச்சியோட, நீங்களும் ஒரு டாக்டரான்னு கேட்டார். டாக்டர் வாட்சன், நான் ஓய்வு பெற்ற இராணுவ மருத்துவர்னு பதில் சொன்னார். டாக்டர் பெர்சி சொன்னார், மிஸ்டர் ஹோம்ஸ், உங்கள் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது, அதனால் நான் வந்த விஷயத்தை பற்றி உடனே சொல்லிடுறேன். நான் லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். நான் ஒரு புத்திசாலியான மாணவனாக இருந்தேன். பேராசிரியர்கள் எல்லாரும் எனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்னு சொல்வாங்க. என்னால் நிறைய ஆராய்ச்சிகளை அங்கே செய்ய முடியுங்கிறதுனால நான் கிங்ஸ் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு சிறிய வேலைக்கு சேர்ந்தேன். நான் ப்ரூஸ் பிங்கர்டன் பரிசு ஜெயிச்சப்ப எல்லாரும் எனக்கு பிரகாசமான வாழ்க்கை காத்திருக்குன்னு நினைச்சாங்க. என்னோட ஒரே தடைக்கல் பணம்தான். நான் சொந்தமாக தனியாக ஒரு சிகிச்சை மையத்தை தொடங்க பண வசதி இல்லாமல் இருந்தது. அதனால் நான் வேலை செஞ்சு அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடிவு செஞ்சேன். ஒரு நாள் பிளெஸிங்டன்னு ஒருத்தர் என்னை சந்திக்க வந்தார். சமீபத்தில் மருத்துவ ஆராய்ச்சியில் பரிசு பெற்ற அதே பெர்சி ட்ரெவல்யன் தானே நீங்கன்னு கேட்டார். உண்மையிலேயே அது நான் தான்னு பதில் சொன்னேன். எனக்கு ஏதாவது தீய பழக்கம் உண்டான்னு கேட்டார். நான் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஏன் உங்களுக்குன்னு தனியாக ஒரு சிகிச்சை மையம்
தொடங்கலன்னு கேட்டாரு. போதிய பணம் இல்லாததுனால தொடங்க முடியலன்னு நான் பதில் சொன்னேன். அவர்கிட்ட சில ஆயிரம் பவுண்டுகள் பணம் இருப்பதாகவும் அதை எனக்காக முதலீடு செய்ய விரும்புவதாகவும் அவர் சொன்னாரு. மருத்துவமனை தொடங்க ஒரு நல்ல இடம் பார்த்து தருவதாகவும் சொன்னாரு. அந்த இடத்தை உடனே பயன்படுத்துற அளவுக்கு சுத்தம் செய்து வெள்ளையடிச்சு இருக்கைகளை அமைச்சு தயார் செய்து தரதாவும் சொன்னாரு. அவர் ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சாரு. வர வருமானத்துல நாலுல மூணு பங்கு அவருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நான் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. நான் அவரோட கோரிக்கைக்கு சம்மதிச்சேன். பிறகு அவர் என் கூடவே வந்து தங்கணும்னும் அவருக்கு இதயத்துல கோளாறு இருப்பதால ஒரு அவசர காலத்துல உடனே என்கிட்ட சிகிச்சை செய்திக்கலாம்னும் சொன்னாரு. அவர் என்னோட நோயாளி குடியிருப்பாளர் ஆனாரு. அவர் முதல் மாடியில தங்கினாரு. அவர் தினமும் ஒரே நேரத்துக்கு நான் தங்கி இருக்கும் அறைக்கு வந்து அவரோட பங்கை வாங்கி கொண்டு போய் மேல் மாடியில இருக்க பணப்பெட்டியில வச்சு பத்திரப்படுத்துறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஆரம்பத்துல இருந்தே தொழில் நல்லா போச்சு. நான் என் முதலாளிய பெரும் செல்வந்தன் ஆக்குனேன். சில வாரங்களுக்கு முன்னால அவர் என்ன பார்க்க கீழே இறங்கி வந்தப்ப அவர் ரொம்ப கவலையா இருந்தாரு. மேற்கு பகுதியில கொள்ளை சம்பவம் நடந்திருக்குன்னும் அடுத்ததா இவர் வீட்டை தான் கொள்ளையர்கள் தேர்ந்தெடுக்க கூடும்னும் நேரத்தை சிறிதும் வீணடிக்காம வீட்டை பாதுகாப்பானதா மாற்றணும்னும் அவர் சொன்னாரு. நேரம் போக போக அவரோட பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவர் பழைய நிலைக்கு திரும்பினாரு. ரெண்டு நாட்கள் கழிச்சு அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. நான் அதை இப்போ உங்களுக்கு படிக்கிறேன். இப்போ இங்கிலாந்துல வசிக்கும் ஒரு ரஷ்ய பிரபு டாக்டர் பர்சி ட்ரெவல்யனை சந்திச்சா மிகவும் மகிழ்ச்சி அடைவாரு. அவரு கேட்டலப்சிங்கிற நரம்பு பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்காரு. டாக்டர் பர்சி இந்த துறையில மிகவும் கை தேர்ந்தவர். அவர் நாளை மாலை 6:30 வருவாரு. இதுதான் அந்த கடிதத்துல எழுதியிருந்தது. அடுத்த நாள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கேட்டலப்சிங்கிறது மிகவும் அரிதான நோய். மருத்துவர்கள் அதுல தாக்கப்பட்ட நோயாளிகளை சந்திக்கிறது ரொம்ப அபூர்வம். என்னோட பணியால் அந்த நோயாளிய சரியா 6:30 உள்ள அழைச்சிட்டு வந்தான். அவர் மிகவும் மெலிந்து வயது முதிர்ந்து பலவீனமா இருந்தாரு. மாபெரும் உருவம் கொண்ட ஒருத்தன் அவருக்கு துணையா வந்திருந்தான். அவன் நல்ல உயரமான அழகான தோற்றம் கொண்டவனா இருந்தான். அந்த இளைஞன் அந்த முதியவர் தான் தன் தந்தைன்னு அவர் வரும் வரை தான் வெளியே காத்திருப்பதாகவும் சொன்னான். நான் என் பரிசோதனையை தொடங்கினேன். அந்த முதியவர் சொன்ன விஷயங்களை குறிப்பெடுத்தேன். திடீர்னு அவர் என் கேள்விகளுக்கு பதில் சொல்றத நிறுத்திட்டாரு. நான் நிமிர்ந்து பார்த்தேன். அவர் முகத்துல எந்த வெளிப்பாடும் காட்டாம என்னை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் நான் உணர்ந்தேன் அவருக்கு இன்னொரு கேட்டலெப்டிக் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு. நான் முதல்ல அவரோட நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டேன். அப்புறம் அவரோட நாடி துடிப்பையும் உடல் வெப்பநிலையையும் பரிசோதனை செஞ்சு பார்த்தேன். ஒரு நோயாளிக்கு கேட்டலிப்டிக் பாதிப்பு ஏற்படும் போது பரிசோதனை செய்யும் வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அரிதான விஷயம். என்கிட்ட ஒரு மருந்து குப்பி இருந்தது. அதை எடுக்கிறதுக்காக விரைத்து போன நிலையில இருந்த நோயாளிய இருந்த இடத்திலேயே விட்டுட்டு நான் கீழே இறங்கி ஆய்வகத்துக்கு போனேன். நீண்ட நேர தேடலுக்கு பிறகு நான் தேடி வந்த மருந்து குப்பிய கண்டுபிடிச்சேன். 5 நிமிடங்கள் கழிச்சு நான் என்னோட ஆலோசனை செய்யும் அறைக்கு திரும்பிட்டேன். அங்க அந்த நோயாளி இல்லாதது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. காத்திருக்கும் அறையில காத்திருப்பதா சொல்லிட்டு போன நோயாளியின் மகனை தேடி போனேன். ஆனா அவனையும் அங்க காணல. என்னோட பணியாளன் எதையும் பார்க்கவும் இல்ல கேட்கவும் இல்லைன்னு சொல்லிட்டான். சிறிது நேரம் கழிச்சு என்னோட முதலாளி மாலை நடைப்பயிற்சி முடிஞ்சு திரும்பி வந்தாரு. நான் அவர்கிட்ட நடந்ததை பத்தி எதுவும் சொல்லல. அடுத்த நாள் அந்த முதியவரும் அவரோட மகனும் முந்தைய நாள் வந்த அதே நேரத்துக்கு மீண்டும் வந்தாங்க. அந்த முதியவர் என்கிட்ட சொல்லாம போனதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. அவர் எப்பெல்லாம் கேட்டலப்சி பாதிப்புல இருந்து விடுபடுறாரோ அவர் எங்க இருக்காரு என்ன செய்யறாருன்னு அவருக்கே தெரியாதுன்னு சொன்னாரு. முந்தைய நாள் அவர் பாதிப்புல இருந்து விடுபடும் போது சுற்றும் முற்றும் பார்த்துட்டு குழப்பத்துல வெளியே கிளம்பி போயிருக்காரு. இவர் வெளியே வரதை பார்த்த மகன் சிகிச்சை முடிஞ்சு வெளியே வரதா நினைச்சு அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். நான் அவரை மறுபடியும் பரிசோதிச்சேன். சுமார் 1 மணி நேரத்துக்கு அவரை குறுக்கு கேள்விகள் கேட்டேன். நான் அவருக்கு சில மருந்துகளை பரிந்துரைச்சேன். அவர் தன் மகனோட கிளம்பி போயிட்டாரு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, என் முதலாளி பிளெஸிங்டன் தினமும் இந்த நேரத்துல நடைப்பயிற்சிக்கு போவாருன்னு. அவர் திரும்பி வந்து அவரோட அறைக்கு போனாரு. என்னோட அறைக்கு யார் வந்ததுன்னு அவர் மேலிருந்து சத்தம் போட்டாரு. யாரும் வரலன்னு நான் பதில் சொன்னேன். அவர் என்னை மாடிக்கு அழைச்சிட்டு போய்
தரை கம்பளத்தில் இருந்த பாத சுவடுகளை காமிச்சாரு. இதெல்லாம் என்னோட கால் தடங்கள் மாதிரி தெரியுதான்னு அவர் மீண்டும் கத்தினாரு. அந்த கால் தடங்கள் பெரிதாகவும் புதிதாகவும் இருந்தது. அந்த முதியவரும் அவர் மகனும் மட்டும்தான் ஆலோசனைக்கு வந்திருந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மிகவும் பெரிதா இருந்த கால் தடம் மகனோட கால் தடம் தான்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஆனா அவன் ஏன் மாடிக்கு வரணும்? அது வெறும் ஆர்வத்தினால வந்தது தானா? ஏன்னா அங்க எதுவுமே தொடப்படல. பிளெஸிங்டன் அவரோட நாற்காலியில உட்கார்ந்து அழத் தொடங்கினாரு. என்னால அவரை ஒரு நல்ல வார்த்தை கூட பேச வைக்க முடியல. அவர் உங்களை சந்திக்க சொன்னாரு. நான் இங்கே வந்தேன் ஹோம்ஸ், நீங்க கொஞ்சம் என் கூட வர முடியுமா? ஹோம்ஸ் இதெல்லாம் கண்களை மூடி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. டாக்டர் வாட்சனுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் அப்படி என்ன ஆழ்ந்து சிந்திக்கிறார்னு. அவர் திடீர்னு கண்களை திறந்து டாக்டர் வாட்சன் கையில அவரோட தொப்பியை கொடுத்து தானும் தொப்பியை அணிஞ்சுக்கிட்டு டாக்டர் பர்சிய வழி நடத்தும்படி கட்டளையிட்டாரு. அடுத்த 15 நிமிஷத்துல புரூக்கர் தெருவுல இருக்க டாக்டர் பர்சியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க மாடிப்படியில ஏறும்போது விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு என் கையில துப்பாக்கி இருக்கு, யாராவது கிட்ட நெருங்கினா எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன்னு ஒரு கம்மிய குரல் கேட்டது. பிளெஸிங்டன், இது உங்களுக்கே மூர்க்கத்தனமா தெரியலையான்னு டாக்டர் பர்சி கேட்டாரு. மிகுந்த நிம்மதியோட அந்த குரல் சொல்லிச்சு, ஓ டாக்டர் நீங்க தான் எனக்கு தெரியல, ஆனா அந்த ரெண்டு பேரு அவங்க யாரு? டாக்டர் பர்சி விளக்கினாரு. இருட்டுல நீண்ட நேரம் முத்து பார்த்துட்டு பிளெஸிங்டன் அவங்கள மாடிக்கு அனுமதிச்சாரு. அவங்க மாடிக்கு வரும்போது அவர் அணைச்ச எரிவாயு விளக்க மீண்டும் ஏத்தினாரு. அந்த விளக்கு வெளிச்சத்துல பயத்தோடும் கவலையோடும் நின்ன ஒரு தடித்த ஆளை அவங்க பார்த்தாங்க. உங்க அறைக்கு வந்த அந்த ரெண்டு பேர் யாரு? அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹோம்ஸ் கேட்டாரு. ஆனா பிளெஸிங்டன் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் அவங்கள தன்னோட அறைக்குள்ள அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய கருப்பு பெட்டிய காட்டிட்டு சொன்னாரு, நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்ல, ஏதோ என் வாழ்க்கைக்காக இந்த பெட்டியில பணத்தை சேர்த்து வச்சிருந்தேன், எதுக்காக எங்கிட்ட இருந்து ஒருத்தன் திருடன் நினைக்கணும்? ஹோம்ஸ் பிளெஸிங்டனை பார்த்து, நீங்க என்கிட்ட பொய் சொன்னா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு அவர் பதில் சொன்னாரு. ஹோம்ஸ் பர்சிய பார்த்து இரவு வணக்கம் சொல்லிட்டு கிளம்ப போனாரு. உடனே பிளெஸிங்டன், என்கிட்ட உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? எப்படி நீங்க என்ன பிரச்சனைக்கு நடுவுல விட்டுட்டு இப்படி கிளம்ப முடியும்னு கேட்டாரு. அதுக்கு ஹோம்ஸ், நீங்க உண்மைய பேசணும் பிளெஸிங்டன், அதுதான் நான் உங்களுக்கு சொல்லும் அறிவுரைன்னு சொல்லிட்டு ஹோம்ஸும் வாட்சனும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ரெண்டு பேரும் 221B பேக்கர் தெருவுல இருக்க அவங்களோட அறைக்கு போனதும், உங்களை வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க வாட்சன், அது ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு தான், ஆனா பிளெஸிங்டன் நம்ம கிட்ட சொன்னது இல்லாம அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். இரண்டு முறையுமே அந்த நோயாளியா வந்தவரின் மகன் பிளெஸிங்டன் அறைக்கு வந்து போனது வெளிப்படையா தெரியுது. அவனோட கூட்டாளியான பெரியவர் பர்சிய திசை திருப்ப ஆலோசனை அறையில அமர்ந்திருப்பாரு. அவரோட கேட்டலப்சி உண்மை கிடையாது, அது வெறும் நடிப்பு. அவங்க அந்த வீட்டையும் பிளெஸிங்டனோட நடவடிக்கைகளையும் கவனிச்சிருக்காங்க. அவர் அந்த சமயத்துல நடைப்பயிற்சிக்கு போவாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் பிளெஸிங்டன் முகத்துல பார்த்தேன், அவருக்கு நிச்சயமா அந்த ரெண்டு பேரை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு அவரோட பயமே அவரை நம்ம கிட்ட உண்மைய சொல்ல வைக்கும்னு நினைக்கிறேன். ஹோம்ஸ் நினைச்சது சரிதான். அடுத்த நாள் காலையில அவர் கையில ஒரு துண்டு காகிதத்தோட வந்து வாட்சனை எழுப்பினாரு. டாக்டர் வாட்சன் எழுந்து துண்டு காகிதத்தை பார்த்ததும் வழக்குல நிச்சயம் ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு நினைச்சாரு. வெளியில நாம போறதுக்கு வண்டி காத்துக்கிட்டு இருக்கு, உடனே புறப்பட்டு வர சொல்லி டாக்டர் பர்சி கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. அடுத்த 15 நிமிடங்கள்ல அவங்க பர்சி வீட்டுல இருந்தாங்க. பர்சி இவங்களுக்காக வெளியிலேயே காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் முகத்துல கவலை தெரிஞ்சது. அவர் சொன்னாரு, பிளெஸிங்டன் தற்கொலை செய்துகிட்டார்னு. பிளெஸிங்டன் தன்னோட பேச தயாரா இருப்பார்னு எதிர்பார்த்து வந்த ஹோம்ஸ்க்கு இந்த செய்தி மிகவும் அதிர்ச்சியா இருந்தது. பிளெஸிங்டன் தினமும் காலையில எழுந்ததும் தேநீர் குடிப்பது வழக்கம். பணிப்பெண் இன்னைக்கு காலையில தேநீர் கொடுக்க போகும்போது அவர் தன்னோட அறைக்கு நடுவுல தூக்குல தொங்கினதை பார்த்தாங்க. பிளெஸிங்டன் மின்விளக்கு கொக்கியில ஒரு கயிறை கட்டி முந்தைய நாள் அவங்களுக்கு காட்டிய பெட்டியிலிருந்து குதிச்சது போல இருந்தது.
ஹோம்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு சம்பவம் நடந்த இடத்தை தானே பார்வையிட மாடிக்கு விரைந்து போனாரு. போலீஸ் ஏற்கனவே அங்க வந்து சேர்ந்திருந்தாங்க. ஒரு புத்திசாலி போலீஸ் அதிகாரி லேனர் ஹோம்ஸ் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு முகமன் சொன்னாரு. பிளெஸிங்டன் கயிறு தொங்கிட்டு இருந்தாரு. மேலும் அவர் ஒரு கொழுத்த மனிதரா இருந்ததுனால அவரோட கழுத்து அறுபடும் அளவுக்கு நீண்டிருந்தது. ஹோம்ஸ் அந்த இடத்தை சோதனை செஞ்சாரு. அந்த அறையில இருந்த படுக்கை நல்லா அழுந்தி இருப்பதை பார்த்து அதுல படுத்திருந்ததை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹோம்ஸ் வேற ஏதாச்சும் முக்கியமான தடயங்கள் கிடைச்சதான்னு லேனரை பார்த்து கேட்டாரு. லேனர் திருப்புலியும் சில திருகு ஆணிகளும் கிடைச்சதுன்னு சொன்னாரு. மேலும் புகைத்து போட்ட 4 சுருட்டு துண்டுகள் கிடைச்சதா சொன்னாரு. அந்த மனிதர் மிகவும் பயந்து போயிருக்கணும், அதனாலதான் 4 சுருட்டுகளை புகைத்திருக்காருன்னு லேனர் சொன்னாரு. சுருட்டு வைக்கும் பெட்டி கிடைச்சதான்னு ஹோம்ஸ் கேட்டாரு. அவரோட மேல் சட்டை பையில ஒன்னு கிடைச்சதா சொல்லி ஒரு சுருட்டு பெட்டிய ஹோம்ஸ் கையில கொடுத்தாரு லேனர். ஹோம்ஸ் அதுல இருந்து ஒரு சுருட்டை கையில எடுத்து மோந்து பார்த்துட்டு சொன்னாரு, இது ஹவானா சுருட்டு, ஆனா நீங்க கண்டெடுத்த 4 சுருட்டு துண்டுகளும் டச்சு சுருட்டுகள்னு சொன்னாரு. ஹோம்ஸ் அந்த 4 சுருட்டு துண்டுகளை பரிசோதிச்சுட்டு சொன்னாரு, இதுல 2 சுருட்டுகள் ஒரு மழுங்கிய கத்தியால வெட்டப்பட்டிருக்கு, மற்ற 2 பற்களால கடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு. இது தற்கொலை இல்ல, கொலைன்னு நான் சந்தேகப்படுறேன்னு ஹோம்ஸ் சொன்னாரு. போலீஸ் அதிகாரியால அது கொலைன்னு நம்பவே முடியல. வாசல் கதவு பூட்டியே இருந்திருக்கும் போது கொலகாரர்கள் எப்படி உள்ள வந்திருக்க முடியும்னு அவர் ஹோம்ஸ் கிட்ட கேட்டாரு. நான் அவங்களோட தடயங்களை பார்த்தேன்னு ஹோம்ஸ் பதில் சொன்னாரு. முன்கதவு பூட்டப்பட்டிருந்தா அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பூட்டப்பட்டிருக்கணும்னு சொன்னாரு. அவர் அந்த கதவையும் பூட்டையும் சோதனை செஞ்சாரு. பிறகு அவரு படுக்கையையும் தரை கம்பளத்தையும் நாற்காலிகளையும் கயிறையும் சோதிச்சு பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சாரு. அந்த கயிறு ஒரு பெரிய சுருளிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு சிறிய துண்டு. அந்த பெரிய சுருள் படுக்கைக்கு அடியில இருந்தது. பிளெஸிங்டன் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டா ஜன்னல் வழியா வெளியே தப்பிச்சு போறதுக்காக அந்த கயிறை எப்பவும் வச்சிருந்ததா டாக்டர் பர்சி விளக்கம் சொன்னாரு. ஹோம்ஸ் இன்னும் மகிழ்ச்சியா தெரிஞ்சாரு. ஹோம்ஸ் இறந்து போன மனிதனை புகைப்படம் எடுத்துட்டு சொன்னாரு, இன்னைக்கு மதியம் உங்க எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நான் இந்த புகைப்படத்தை வச்சு என் விசாரணைய தொடங்குறேன். போலீஸ் அதிகாரி சொன்னாரு, ஆனா நீங்க ஒரு சின்ன துப்பு கூட எங்களுக்கு தரலையேன்னு. ஹோம்ஸ் சிரிச்சிட்டு சொன்னாரு, எனக்கு எல்லாமே தெளிவா இருக்கு. 3 கொலையாளிகள், முதியவர், ஒரு இளைஞன் மற்றும் ஒருவன். அவன் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியாது. இங்க வேலை செய்யற அவங்க நண்பன் அவங்க உள்ள வர உதவி செஞ்சிருக்கான். நான் உங்க இடத்துல இருந்தா புதுசா வேலைக்கு சேர்ந்த பையனை கைது செஞ்சிருப்பேன்னு சொன்னாரு போலீஸ் அதிகாரி. அந்த பையனை காணல. ஹோம்ஸ் தொடர்ந்து சொன்னாரு, 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்ததும் சத்தம் போடாம மாடிக்கு போயிருக்காங்க. அவங்க உள்ள வந்து பிளெஸிங்டனோட வாயை மூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த முதியவர் வளைவு நாற்காலியில உட்கார்ந்திருந்திருக்காரு. அவருக்கு எதிரில அந்த இளைஞன் உட்கார்ந்திருக்கான். அந்த 3வது மனிதன் அவசரமா மேலையும் கீழையும் போயிருக்கான். ரொம்ப நேர பேச்சுக்கு அப்புறம் அவங்க பிளெஸிங்டனை தூக்குல போட்டிருக்காங்க. அவங்க திருப்புலியும் திருகு ஆணிகளையும் அவரை மேல தொங்க விடுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க மின்விளக்கு கொக்கிய பார்த்ததும் கொண்டு வந்த பொருட்களை பயன்படுத்தல. வேலை முடிஞ்சதும் அவங்கள வெளியே போக விட்டுருக்காங்க. ஹோம்ஸோட விவரிப்ப ஆர்வமா கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் அந்த வேலைக்காரனை கண்டுபிடிக்க விரைந்து போனாரு. நான் 3 மணிக்கு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு ஹோம்ஸும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் 3 மணிக்கு திரும்பி வந்துட்டாரு. ஆனா ஹோம்ஸ் 3:45 தான் திரும்பி வந்தாரு. இன்ஸ்பெக்டர் அந்த காணாம போன பையனை கண்டுபிடிச்சிட்டதா பெருமையா சொன்னாரு. ஹோம்ஸ் அந்த 3 பேரையும் கண்டுபிடிச்சிட்டதா சொன்னாரு. அவங்க பேரு பிடில், ஹேவர்ட் மற்றும் மொஃபெட். இன்ஸ்பெக்டருக்கு அந்த பெயர்களை நல்லா தெரிஞ்சிருந்தது. அந்த ஆட்கள் பிரபல வங்கி கொள்ளை கும்பலை சேர்ந்தவங்க. அந்த கும்பல்ல மொத்தம் 5 பேர். கடைசி ஆளோட பேரு சட்டன். இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, பிளெஸிங்டன் தான் சட்டனா இருக்கணும். அவர் தன் பேரை மாத்தி இருக்கணும், அதனால அது வர்த்திங்டன் வங்கி கும்பல் தான். டாக்டர் பர்சிக்கும் டாக்டர் வாட்சனுக்கும் ஒன்னும் புரியல. ஹோம்ஸ் அவங்களோட குழப்பமான முகங்களை பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு வர்த்திங்டன் வங்கி கொள்ள ஞாபகம் இல்லையா? 5 பேர் அதுல ஈடுபட்டிருந்தாங்க. இந்த 4 பேர் மற்றும் கார்ட்ரைட், அவங்க வங்கி பராமரிப்பாளர்
டாபினை கொலை செய்துட்டு 7000 பவுண்டுகளை கொள்ளையடிச்சாங்க. இந்த பிளெஸிங்டனோட உண்மையான பேரு சட்டன். அந்த கும்பல்லையே மிகவும் மோசமான ஆளு. ஆனா அவர் போலீஸ்க்கு தகவல் கொடுப்பவரா மாறினதுனால அவரோட சாட்சியத்தை வச்சு போலீஸ் கார்ட்ரைட்ட தூக்குல போட்டாங்க. மத்த 3 பேருக்கும் 15 வருடங்கள் சிறை தண்டனை கிடைச்சது. அவங்க சில தினங்களுக்கு முன்தான் சிறையிலிருந்து வெளியே வந்தாங்க. சட்டனை பழி வாங்கணும்னு முடிவு செஞ்சாங்க. 2 முறை முயற்சி செஞ்சு தோற்று போன அவங்க இந்த முறை வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு நாம கண்கூடா பார்த்துட்டோம். டாக்டர் பர்சி, நீங்கள் ஒரு நாள் பிளெஸிங்டன், அதாவது சட்டன், பக்கத்தில் நடந்த கொள்ளையை பற்றி சொல்லி பயந்தாருன்னு சொன்னீங்க. ஆனால் அவர் உண்மையாகவே செய்தித்தாளில் தன்னோட கூட்டாளிகள் விடுதலை அடைஞ்ச செய்தியை படிச்சுட்டு தான் பயந்திருக்காரு. அவருக்கு தெரியும் அவங்க தேடி வந்து இவரை கொல்வாங்கன்னு. ஹோம்ஸோட விளக்கத்துக்கு பிறகு டாக்டர் வாட்சனுக்கும் டாக்டர் பர்சிக்கும் எல்லாம் நல்லா விளங்கிடுச்சு. போலீஸ் அந்த கும்பலை பிடிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்க நோரா கிரேனாங்கிற கப்பலில் போனதாகவும் அந்த கப்பல் கடலில் முழுகிட்டதாகவும் நம்பப்படுது. அந்த வேலைக்கார பையன் போதிய ஆதாரம் இல்லாததுனால விடுதலை செய்யப்பட்டான். ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னோட நுட்பமான துப்பறியும் திறமையினால மற்றும் ஒரு மர்மத்தை தீர்த்து வச்சாரு. இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க.